எனக்கு பயமா இருக்கு. நவர ஏழு, நீ ரொம்ப சலிவை காட்சி வச்சிருக்கிற. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட பணத்தை வச்சு உங்களை நோவிப்பேன் நினைக்கிறீங்களா, ஏண்ட பணத்தை வச்சு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பேன் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் மேல சத்தியமா, என்கிட்ட இருக்கிற அத்துணை சொத்துக்களையும் உங்களுக்கு தாரை வார்த்து விட்டேன், என்ன விருப்பமோ செய்யுங்க. அல்லாஹு அக்பர். தாய்மார்களே, சகோதரர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மறந்துறாயீங்க, அவங்களோட சொத்து தான் நானும் நீங்களும். இன்னைக்கு இருக்கிற நூத்துக்கணக்கான கோடி முஸ்லீம்கள் முஸ்லீமானவருக்கு கதீஜா சொத்து தான் ஆரம்பத்திலே உதவியது. மறந்துறாய், பெண்கள் என்பது இஸ்லாத்துடைய அல்ல, சமுதாயத்துடைய ஆணிவேர். ஆணிவேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் எல்லாம் படைச்சிருந்தான். ஆனா இன்பம் இருக்குல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்பம் இல்ல சொர்க்கத்திலே. அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் அவர்கள் இன்பமாக மகிழ்ச்சியாக அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் கூட இருந்தாங்க. அதனால் பெண்கள் என்பவர்கள் சமுதாயத்துடைய ஆணி வேர்கள். ஹதரத்து ரசூலுல்லாஹ் கிடைத்த ஆகப்பெரிய சொத்து கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அப்படியோ ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வந்தவங்க அடிமைகளுக்கு கொடுத்து 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 கடைசியாக போத்திரத்துக்கு போர்வை கூட இல்லை. ரொம்ப வறுமை நிலைமை. 365 அடிமைகள், இப்ப ஒரு அடிமை கூட இல்லை, ஒரு வேலைக்காரன் இல்லை. மேலான பெரியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஹிராமலையில் இருந்தாங்க இல்லையா, அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் சாப்பாடு எடுத்துக்கிட்டு 55-60 வயசுல அந்த மலைக்கு மேல ஏறுறாங்க தன் அன்பு கணவனுக்காக வேண்டி. நீங்களா மக்காவுக்கு போயிருப்பீங்க, உம்ரா ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க, அந்த ஹிராமலையை பார்த்தீங்களா? ஒரு தடவை ஏற முடியுமா வாழ்க்கையில? எத்தனை தடவை அந்த தாய் ஏறி இருக்கிறா சுபஹானல்லாஹ். ஒரு தடவை ஏறுறாங்க, ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹதரத்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், யாரு வாரன்னு பாருங்க. பார்த்தா கதீஜா ரலியல்லாஹு வாராங்க. சொன்னாங்களா, நான் ஏன் தெரியுமா வந்தேன், அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லி அனுப்பினா. இந்த உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினா, அது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா மாத்திரம் தான். தாய்மார்களே, சகோதரிகள், ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அது மாத்திரமல்ல, ஏண்ட சலாத்தையும் ஏத்தி வச்சிருந்தேன். மேல போன ரசூலா சந்தோஷமா இருந்தாங்க. சொன்னா, என்ன சந்தோஷமா இருக்கிறீங்க? இல்ல கதீஜா, ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அல்லாஹ்வுக்கு சலாம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு சலாம் சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, நானும் உனக்கு சலாம் சொல்றேன். சொல்ல சொர்க்கத்துல மூணு சலாம். சலாமுன் கௌலன் மின் ரப்பிர் ரஹீம், அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு சொல்ற சலாம். ரெண்டாவது மலாயிக்கமார் சொர்க்கவாதிகளுக்கு சொல்ற சலாம், சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலூஹா காலிதீன். மூணாவது முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொல்ற சலாம், இல்லா கீலன் சலாமன் சலாமா சலாமன் சலாமா. மூணு சலாம் சொர்க்கத்திலே, ஒன்று அல்லாஹ், ரெண்டு மலாயிக்கா, மூணாவது மூமிங்கள் சொர்க்கவாதிகள். மேலான பெரியார்களே, சொர்க்கத்தில் கிடைக்கிற மூணு சலாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்துட்டான். அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பிட்டான். ரெண்டாவது மலாயிக்கா கோடிகளின் தலைவர் ஹஜரத் ஜிப்ரீல் சலாம் சொல்றாங்க. மூணாவது மனித கோடிகளின் தலைவர், மூமின்களுக்கு எல்லாம் தலைவர் ரசூலுல்லா சலாம் சொல்லிட்டாங்க. சுபஹானல்லாஹ். சரி, இப்ப நம்ம யாராவது சலாம் சொன்னா பதில் எப்படி சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும்டா சொல்லுங்க. நான் யோசிக்கிறீங்க, வாலைக்கும் சலாம் தானே, அக்குன்னையில வேற சொல்றீங்களே, அதே தான் மாஷா. இப்ப யாராவது சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹ் சலாம் சொன்னா, சரி வாலைக்கும் அஸ்ஸலாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க. அக்குன்னு என்ன மாஷா அல்லாஹ், எல்லாம் படிச்சவங்க தான், நாங்களும் இங்கே தானே ஓதினோம், அப்புறம் ரஹ்மானியால தானே ஓதினோம். சொல்லுங்க பாப்பா, வாலைக்கும் அஸ்ஸலாம்ல என்ன அர்த்தம்? சேம் டு யூ, அப்படியா? இங்கிலீஷ்ல உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, அப்படியா இல்லையா? இப்ப அல்லாஹ் சலாம் சொன்னா, யா அல்லாஹ், உனக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அப்ப உண்டாக்குறவ யாரு? மிலான பெரியார்களை, தாய்மாரை, சொல்லு கதீஜா புத்திசாலித்தனமான தாய், புத்திசாலித்தனமான பெண். அவன் எப்படி பதில் சொல்ற தெரியுமா? இன்னல்லாஹு அஸ்ஸலாம் வஅலைக அஸ்ஸலாம் வஅலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம் சொல்றாங்க. யா அல்லாஹ், நீயே சலாம், நீயே சலாம், உன் பேரே சலாம் தானே, உனக்கு என்ன சாந்தி, நீயே சலாம். யார் சொல்ல, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், ஜிப்ரீல் மீது உண்டாகட்டும். எப்படி பதில் பாருங்க. சுபஹான்,
மீனான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா போத்துறதுக்கு போர்வை இல்லாம, சாப்பிடறதுக்கு ஒழுங்கா இல்லாம நேரம், ரசூலுல்லாஹ் ஒரு கவலை வந்துட்டான். என்ன கவலை? ஹதீஜா சொத்தெல்லாம் செலவழிச்சிட்டேனே, ஒரு ஒரு துணி கூட இல்லாம இருக்கிறாரே, ஏதாவது கவலை இருக்குமா, கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அலைஹி கேட்டகலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உன சொத்தெல்லாம் செலவழிச்சிட்டேனேம்மா, உனக்கு ஏதாவது கவலையா இருக்கா? ஏன்னா இந்த மனசு முடிச்சு எல்லாத்தையும் செலவழிச்சுட்டா இருக்கும், ஒரு காசு கூட ஒரு போர்வு கூட இல்லாம இருக்கு, என்ன கவலையா இருக்கான்னு கேட்கல. அமைதியா இருந்தா ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்த்தாங்கன்னா, ஓஹோ ஹதீஜா உள்ளத்துல ஏதோ கவலை இருக்கு போல, சொல்ல என்ன பின்னால வாழ்ந்தாலும் ஹதீஜா ரலியல்லாஹு அப்படி பின்னால வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஏதோ நூர் நூரே முஹம்மதியா, நபியுடைய நபுவத்துடைய அடையாளம் ஒளி அங்க பின்னால இருக்குது, அதை பாருந்தானோ, அதை பார்த்தா சுபஹானல்லாஹ் முழு மலைகளும் தங்கமாக வெள்ளியாக வைரூரியமாக மாறி மலைகள் பேசுது. யார் சூழல்லா ஹதீஜாவ சொத்துக்களை செலவழிச்சிட்டீங்க, ஹதீஜாவு கவலையா? இதோ நாம் தங்கமாக மாறிவிட்டோம், வெள்ளியாக மாறிவிட்டோம், ஹதீஜாவுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க என்ற காட்சியை நூறு முகம்மதியால பார்த்த ஹதீஜா ரதியல்லாஹு சொன்னால, வேண்டாம் நாயகமே, வேணா அல்லாஹ் பொருத்தம், உங்க பொருத்தம் போறோம் நாயகமே, வேற ஒன்றும் எனக்கு வேணாம். தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ் பொருத்தத்துக்கு செய்யுங்க, நபியுடைய பொருத்தத்துக்கு செய்யுங்க, அல்லாஹ் அதுல பரக்க செய்வான், உள்ளத்தில் அன்புகளை போடுவான். சரியான சந்தோஷம் ஆயிருச்சு மாஷா அல்லாஹ். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, 63 வயசாயிருச்சு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு. கடைசி காலம், அதிகமான நோய், காய்ச்சல் வந்துருச்சு, நடுக்க காய்ச்சல், போத்திரத்துக்கு போர்வ கூட சரியாக இல்லை. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 வயது சிறுமி. பாத்திமா, உங்க வாப்பாட்ட போய் ஒரு போர்வையை கொண்டாமா, போத்திரத்துக்கு போர்வை இல்லாம இருக்கு. பாத்திமா ரலியல்லாஹு 6 வயசு ஓடோடி போறாங்க, வாப்பா என் உம்மக்கு கடுமையான காய்ச்சலா இருக்கு, போத்திரத்துக்கு ஏதாவது கேட்டாங்க என்று சொன்ன உடனே நபியுடைய கண்கள் கலங்கி, அல்லாஹ் எப்படி இருந்த ஹதீஜா இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறாளே, அவளை சுத்தி முதலாவது ஒட்டகம் மக்கள் என்ன, கடைசி ஒட்டகம் எவள் இருக்கும், அத்துணை ஆயிரக்கணக்கான ஒட்டகத்துக்கு மேல சாமா வரும், ஒரு ஹோல்சேல் வியாபாரி, மிகப்பெரிய கோடீஸ்வர தாய், போத்துறதுக்கு போகவில்லை சோழர்களே, தாய்மார்களே, அதனால தோத்து போகல, அதனால கேவலமாக 1400 வருஷமாய் இந்த மிம்பர்ல, இந்த புட்டுவத்திலே ஹதீஜாவை பற்றி அல்லாஹ் பேச வைக்க, அவ மறக்கடிக்கப்பட வேண்டியவல்ல, அவங்க மௌத்து இல்லை, அல்லாஹ் கண்ணுக்கு மறைச்சு வச்சிருக்கிறான், கியாமத்துறை பேசப்படுவான், கியாமத்துறை பேசப்படுவான். தாய்மார்களே, சகோதரர்களே, பணம் இருக்கட்டும் நம்பாயுங்க, அறிவு இருக்கட்டும் நம்பாயுங்க, உலகத்தில் எது இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, அவையெல்லாம் தந்து அல்லாஹ் நம்புங்க, எதற்காவது தந்தாலும் அதற்கு செலவழி, அதற்கு செலவழி. மேலான தாய்மார்களே, சோழே, பெரியார்களே, உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தன்னை தலைப்பாகை காட்டி கொடுத்தான், அதை ஓடி வந்து அப்படியே போத்தி விட்டாங்க. ஆனா அந்த காய்ச்சலுக்கு அது ஈடு கொடுக்கல. கடைசியா சொன்னாலாம், மகளே கைய புடி, நான் இப்ப எந்திரிக்கும் கேட்டாலும், உமா உங்க உதவிக்கு நான் இருக்கிறேன், உங்களால நினைக்க எந்திரிக்க முடியாது, உங்களுக்கு என்ன தேவை நான் செய்யறேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாலும், இல்ல இல்ல இல்ல, உன் வாப்பாவை திருமணம் முடிச்சதுல இருந்து அவர் வீட்டுக்கு வரும் பொழுது நான் உட்கார்ந்திருந்து அவர்களை வரவழைத்தது கிடையாது, அவங்க வருவதற்கு 40 அடிகளுக்கு முன்னால் கஸ்தூரி மன எனக்கு பட்டுரும், உடனே நான் எந்திரிச்சிருவேன், அந்த மனம் எனக்கு இப்ப படுது, நான் எந்திரிக்கணும், நான் எந்திரிக்கணும். பாத்திமா நாகிட கைய ஒரு கையால, அடுத்த கையால சிவர புடிச்சு அப்படி எந்திரிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, ஓடி வந்து கட்டி அணைச்சு தன் மடியில படுக்க வச்சு, ஹதீஜா இந்த நேரம் கூட என்ன கண்ணியப்படுத்துறீ, உலக வரலாறுல சக்கராத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு தன் கணவனை பார்த்து எழுந்தாள் என்றால் அது ஹதீஜாவை தவிர வேறு யாரையும் காட்ட முடியாது. அன்பு பார், எப்படிப்பட்ட மனைவி அல்லாஹ் கொடுத்தான். வாலிபர்களை கவலைப்படாதீங்க, திருமண முடித்தவர்களை கவலைப்படாதீங்க, சரியான ஜோடிகளை சேர்ப்பவன் அல்லாஹ்,
தைவீன், மனமானவனுக்கு மனமானவன். பாத்திமா நாய் எப்படி மனமான பெண்ணி? அந்த பாத்திமாவுக்கு அல்லா யாரை கொடுத்தா? அலி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தா. அவர்கள் மௌத் வரைக்கும் தண்ட மர்மஸ்தானத்தை பார்த்தது கிடையாது. சுபஹானல்லாஹ், எப்படி பேணுதல், எப்படி பேணுதல்! அப்படிப்பட்ட ஒரு பேருவனான அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் சுவர்க்க பெண்களின் தலைவி பாத்திமாவை கொடுத்தான். ஜோடிகளை சேர்ப்பது அல்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரு? அவங்க உம்மோட பேரும் பாத்திமா. காபத்துள்ளால தவாஃப் செஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல கதவு மேலே இல்ல, காபத்துள்ள கதவு கீழே. பாத்திமாவுக்கு பிரசவ வேதனை வந்துருச்சு. முன்னால பின்னால பார்த்தாங்க ஆண்கள். காபத்துள்ள கதவு திறந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தாயே காபத்துள்ள அனுப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மேலான பெரியாரே சொல்லு, காபத்துல்லாவுக்குள்ள பிறந்த முதல் குழந்தை பாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான். இந்த உலக வரலாறுல வேற எந்த பிள்ளைக்கும் அந்த அந்த சிறப்பு கிடையாது. ஜோடிகளை சேர்க்கிறது அல்ல. பிள்ளைகள் பாத்திமா நாய் அல்லா கொடுத்தான். தேங்காய் மரத்தில் மாங்க வராது, மாங்க மரத்தில் தேங்காய் வராது. நான் நல்லவனா, என் பிள்ளை நல்லவனா இருப்பான். நான் செய்வதெல்லாம் செஞ்சுட்டு, செய்யற பாவம் எல்லாம் செஞ்சுட்டு, ஏண்ட புள்ள அப்துல் காதர் ஜெயிலானி மாதிரி இருக்கணும்டா? ஜெயிலானி வராது. ஏன புள்ள ராஜாமு திருஷ்டி மாதிரி இருக்கணும், ஏன புள்ள ராபியத்துல் பசரியா மாதிரி இருக்கணும். இருப்பான். ராபியத்துல் பசரியாவுடைய தாய் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி நான் இருந்தா, ராபியத்துல் பசரியாவுடைய தந்தை எப்படி இருந்தாலோ அதே மாதிரி நான் இருந்தா. இமாம் புகாரி, இமாம் ஷாஃபி, அல்லாஹு அக்பர், இமாம் ஷாஃபி, அல்லாஹு அக்பர். தந்தை இல்லை, ஆனாலே அந்த தாய் கொடுத்த தர்பியத் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இமாமாக அந்த இமாம் ஷாஃபி ஆக்கியது ஒரு தாய் என்பதை மறந்துடாங்க சோதர்களே. அப்துல் ரஹ்மான் சுதேசி தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியும்னா ஆமானுங்க, தெரியாட்டி இப்படி தெரியுமா? தெரியாதா? அப்துல் ரஹ்மான் சுதேசி தெரியாதா? அவர் தெரியாட்டி பெரிய ஆச்சரியம் இல்லையா? மக்கால அவர் தான் தொழுவிக்கிறார் இல்லையா இல்லையா? அவர் மக்கால தொழுவிக்கலாடி மக்கா மாதிரியே இல்லை. ரூஹானியத்தான குரல் அப்துல் ரஹ்மான் சுதேசி. அவங்களை சமீபத்தில் மதீனாலையும் மக்காலையும், அதாவது மெயின் சீஃப் இமாமாக ஆக்கி, மக்கா மதீனாவுடைய இமாம்களை நிர்ணயிக்கக்கூடியவராக ஆக்கி, மக்கா மதீனால எந்த விருப்பமோ அங்க தொழுவிக்கலாம் என்ற அந்தஸ்தை சவுதி அரசாங்கம் கொடுத்துருச்சு. எவ்வளவு பெரிய பாக்கியம், மக்கா மதீனால நினைச்ச நேரம் தொழுவிக்கலாம். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, ஒரு கூட்டம் வச்சாங்க அவரை கண்ணியப்படுத்துறதுக்கு. அந்த கூட்டத்தில் அப்துல் ரஹ்மான் சுரேஷ் அவரு பேசப்பட அழுகாரு 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 அழுகு அழுகு சொல்றாரு. இதே காபத்துள்ளாவுக்கு முன்னாலே நான் சின்ன வயசுல வந்து விளையாடுவேன், ரொம்ப சுட்டித்தனம், ரொம்ப பரளினா, ரொம்ப பரளி, ரொம்ப பரளி, தாங்க முடியாத சேட்டை. அந்த சேட்டையை தாங்க முடியாம கோபம் வர்ற நேரம் அந்த தாய் ஏசி ஏசி பல தடவைகளை திட்டினா. ஆனா என்ன சொல்லி திட்டுவா தெரியுமா? என்றுதான் அழுதாங்க சொல்றாங்க. என்ன சொல்லி திட்டினா? என்றதை சொல்லாம அழுது 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 தன்னை அடக்கி கொண்டு சொன்னாங்க. கோ வர்ற நேரம் அந்த தாய் திட்டுவாளா? யா அல்லாஹ், ஏத புள்ளையே மக்கா மதீனாவுடைய இமாமாக்குறது திட்டுவா? கோ வரக்குள்ள அந்த தாய் எப்படி திட்டிருக்கா? ஏத புள்ளைய மக்கா இமாமாக்கியா அல்லாஹ், ஏத புள்ளைய மதீனாட இமாமாக்கியா அல்லாஹ். அந்த தாயுடைய துவாரா இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருந்தால் தான் சுபஹானல்லாஹ். தாய்மார்களே, உங்க வார்த்தை வார்த்தை இல்லை, உங்க பேச்சு பேச்சு இல்லை, அது கபூல் ஆயிடுச்சு. எங்க பிள்ளை மக்கா மதீனா இமாமாக்குவாங்களா? தந்தைமார்களே, நீங்களும் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமா, தந்தை தன் பிள்ளைக்கு செய்யற துவா எந்த துறையும் இல்லாமல்லாதவோ. நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமா போவ, நீ சீரழிவ, அவரை எல்லாம் பாதுகாக்க. நம்ம புள்ள சீரழிஞ்சா அவளுக்கு சந்தோஷமா? இலான பெரியார்களே, தாய்மார்களே, வாயில அப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியாக்கிறாய்ங்க.
உலகத்தில் ஆகப்பெரிய செல்வம், குழந்தை செல்வம், கோடான கோடி ரூபாய் பணம் இருக்கு, பத்து தட்டு வீடு, கொழும்புலையா குண்டில எல்லாத்திலும் வீடு, கடைகள் இருக்கு, குழந்தை இல்லை. வாழ்க்கையில நிம்மதி இருக்குமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? எத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க குழந்தைக்கு, கிடைக்கதில்லையே. ஆகையால் தாய்மாலே சோழர்களே, குழந்தை என்பது ஆகப்பெரிய பாக்கியம். மாஷால்லா நல்ல வளங்க, குழந்தைகள் தரளி பண்ணுவாங்க. அந்த தரளி பண்ற நேரம் துவா செய், துவா செய். நல்லோரு ஒரு முன்னுதாரணம், அப்துல் ரஹ்மான் சுதேசிய தாய். மாநிலம் இல்லையா, குழந்தைகள் பிறந்துட்டாங்களா, மாஷால்லா ஏழு நாள் ஆயிடுச்சு. ஏழு நாள் வரைக்கும் ஒரு வேலை கிடையாது. குழந்தைக்கு பிறந்து ஏழு நாள் ஆயிடுச்சா, தலைமுடியா இருக்குங்க, அந்த முடிக்கு பார்த்துக்குண்டானே நகையோ வெள்ளியோ கொடுங்க. பிறகு ஆம்பளை பிள்ளையா ரெண்டு ஆடு, பொம்பளை பிள்ளையா ஒரு ஆடு கொடுங்க. அந்த ஆட்டுடைய எலும்பை முடிக்காங்க, சின்ன சின்னதா வெட்டாயிங்க. ஏன் தெரியுமா, ஆட்டுடைய எலும்படிங்க முடிக்காம நேர் நேரா கொடுக்குறீங்களே தந்து. அல்லாஹ் நம்மட பிள்ளை எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குல விழுந்தாலும் எலும்பு முடியாம பாதுகாப்பான். விளையாட்டு இல்ல. அதனால்தான் ஒவ்வொரு இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டத்துக்கும் நுணுக்கம் இருக்கு. பிறகு வலது காதல வாங்க, எது காதல் இஸ்லாமத், எந்த பிள்ளைக்கு அப்படி ஓடி ஊதுவாங்களோ, உம்மு சுபியான், இளம் பிள்ளை வாத நோய் வராது. போலியோ நோய், போலியோ நோய் சொட்டு மருந்து ஊத்தினா இல்ல, இன்ஜெக்ஷன் அடிச்சா இல்ல, ரசூலா சொல்றாங்க வலது காதல வாங்கி எது காதல் இக்காம சொல்லி ஊருங்க, இளம் பிள்ளை வாத நோய் வராது. அது மாத்திரமல்ல, எந்த பிள்ளை குழந்தை பிறந்த உடனே சூரத்துல் முஸ்ஸம்மில் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், சூரத்துல் கத்ர். என்ன சூரா? ரெண்டு சூரா சொல்லுங்க, என்னென்ன சூரா? இந்த ரெண்டு சூறாவுடைய காதல ஓடி ஊதுறாங்களோ, மௌத்து வரைக்கும் அல்ல அந்த பிள்ளையை விபச்சாரத்தை விட்டு பாடுறான். மருந்து இங்க இருக்கு, மருந்து இங்க இருக்கு ஆரம்பத்தில் இருந்து. என்ன மாஷா அல்லா ஏழு நாள் ஆயிடுச்சா, நல்ல பேர்களை வைங்க. உமாவா பட கடமை, நான் சொன்னதெல்லாம் இப்ப உமாவா பட கடமை, பேர் வைக்கிறது உமாவா பட கடமை இல்லையா. நாளை கேமத்தினால கேமரா எங்களுக்கு எதிரே இருப்பான். ஏன்னா நாளை கேமத்தை எப்படி கூப்பிடுவாங்க, பிள்ளைகள பேரோட சேர்த்து தான் தாய் தந்தையை கூப்பிடுறது. சரி, பேர் வைன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேரை சொல்லாம விட இல்லை, அதையும் சொல்லி தந்தாங்க. இன்ன அப்து அஸ்மாயிக்கும் அஸ்வஜல், அப்துல்லா அப்துல் ரஹ்மான், அல்லாக்கு ஆக விருப்பமான பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான். அல்லாக்கு விருப்பமான பேர் ரெண்டு, என்னென்னது? அப்துல்லா அப்துல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சுட்டா, பாவம் செஞ்சு நாளை கியாமத்தினால வந்த அல்லாஹ் சொல்லுவானா, ஏன் பேரை வச்சா நீ பாவம் செஞ்ச? அப்துல்லா அல்லாட அடிமண்டு, ஏன் பேரை வச்ச நீ பாவம் செஞ்ச? என்னுடைய பெயரின் பறக்கத்தால் உன்னை மன்னிக்கிறேன் சொல்லுவான். வேளாண் பெரியார்களே சாவிகளை பேரை பாருங்க, அப்துல்லா இப்னு ஜாஃபர், அப்துல்லா இப்னு அப்பா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அபூபக்கர், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு ஜாபிர், அப்துல்லா அப்துல்லா அப்துல்லா. இன்னைக்கு நமக்கு ஒரு பேரை வைக்க சொன்னா அப்துல்லான்னு வைங்களேன், ஹசரத் அது இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்த நவ முஸ்லீம் வைக்கிற பேர் இல்லையா, நாங்க பரம்பரை முஸ்லீம் இல்லையா? இப்ப பரம்பரை முஸ்லீம்ல என்ன செய்யணும்? சும்மா அப்படி டிசைனா யாருமே வச்சிருக்காத பேரு, இந்த ஊரகத்தில் இல்லாத பேர் வைங்க, எங்க போய் தேடுறது? சுபஹானல்லாஹ். ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் என்ன பிள்ளைக்கு ஒரு பேர் சொல்லுங்க, சும்மா சொன்ன நறுக்குன்னு இருக்கணுமா? பாருங்க பேர் கேட்கறத, இப்படியா பேர் கேட்பான்? ஒரு அவுளியா கண்ணாரா கண்ணபிமார்கள் வச்ச பேர், அல்லாக்கு விருப்பம் பேரை சொன்னா நறுக்குன்னு இருக்கணுமா? நான் சொன்ன முறுக்குன்னு வச்சுக்கோ, நறுக்குன்னு இருக்கணும். என்ன பேரை தான் சொல்றது? பேரை சொன்னா நறுக்குன்னு இருக்கணுமா? நான் சொல்ல முறுக்குன்னு வச்சுக்கோ. மேலான பெரியார் தாய்மாலே சோழர்களே, பேர் விஷயத்துல விளையாடாயிங்க. அந்த பேருடைய சிபாத் பிள்ளைகளுக்கு கண்டிப்பா வரும். மாஷா அல்லாஹ், அப்துல்லா அப்துல் ரஹ்மான், சல்மான், உஸ்மான், அபூபக்கர், உமர், அல்லாஹ் சஹாபிகள பேரை வைங்க, ஆயிஷா, அஸ்மா, அஃபா, சபியா, உம்மு குல்சூம், ருக்கையா, ஜைனப், மரியம், போனவர பேரு, சொர்க்கத்து பேரு. ஒரு மீலாது விழாக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளைக்கு பிரசன்ட் கொடுத்தாங்க நம்ம பேச்சு போட்டியில, பாத்திமா மிக்குனசா, இன்னொரு பிள்ளையோட பேர் பாத்திமா இஜிலா. என்ன ஊர்லகத்தில் இல்லாத பேரு பாத்திமா மிக்குனசா, தும்பு கட்டேன்னு அர்த்தம். பாத்திமா இஜிலா ஆட்டுக்குட்டி, பாருங்க பிள்ளைங்களுக்கு வைக்கிற பேரு, அது ஆடு மாதிரியே கத்துது. ஸ்கூலுக்கு போறியா? பேரு ஆடே
சேட்டை பண்ணுவியா? காதும் நாக்கு மட்டும்தான் இல்லை. இஜிரா ஆட்டுக்குட்டி, அவன் இன்னைக்கு அவர்கள் எப்படி கூப்பிடுவான்? அப்துல்லா வச்சா ஏன் அடியான், ஏன் அடியான் உண்மாவா போவாங்க? அப்துல் ரஹ்மான் வச்சா ரஹ்மானாக என்னுடைய அடிமையும் அவன் உண்மாவா போவாங்க? எவ்வளவு பறக்கத்தா, எவ்வளவு கம்பீரமா எழுதி போவோம் கியாமத்தில். இப்படி பேர் வச்சா ஆட்டுக்குட்டியும் ஆட்டுக்குட்டி உமா வாப்பா வாங்கண்டா, ஆட்டுக்குட்டி உமா ஆடாதா இருப்பீங்க, பாப்பா ஆட்டுக்குட்டி மாதிரி எழுப்பி போக வேண்டியதான். எவ்வளவு கேவலமா இருக்கு. ஸ்டைல் பார்க்கவானா, சஹாபிகளோட பேரை பாருங்க, நல்ல பேர்கள் மாஷா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, இப்போ சாலிஹான ஆனா சாலிஹான பெண்ணா, நல்ல குழந்தைகள், நல்ல குழந்தைகள் மாஷா அல்லாஹ். ஒன்னும் பயப்படாதீங்க, தாய் தந்தை விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல ஒன்னும் பயப்படாதீங்க. அல்லாஹ்வோட வாக்கு இருக்கு. எப்படி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதரத் அலிக்கு கொடுத்தானோ, அதே மாதிரி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை எப்படி ரசூலுல்லாஹ் கொடுத்தானோ, அதே அல்லாஹ் எங்களுக்கும் சாலிஹான குழந்தைகள், சாலிஹான பிள்ளைகள் தரும். ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மடியில படுக்க வச்சாங்க, அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியும் அழுகிறாங்க. சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வாழ்க்கையில மூணு ஆசைகள், அதை நீங்க நிறைவேற்றி வைக்கணும். கேட்ட என்னம்மா, உனக்கு துவா செய்யாம ஓ ஆசையை நிறைவேற்றாம என்ன செய்யணும்? முதலாவது சொல்றாங்க கதீஜா ரலியல்லாஹு, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பொருத்தம் அல்லாஹ்வோட பொருத்தம் எனக்கு போலும், அது கிடைக்குமா நாயகமே, அதுக்கு துவா செய்யும். அல்லாஹ்வோட பொருத்தம் உனக்கு சந்தேகமா? என்ன பொறுத்த உனக்கு சந்தேகமா? அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான், நான் நீ இருக்கிற வரை எந்த திருமணம் முடிக்கல. ஹதீஜா உள்ளம் தந்து கவலைப்படும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகி மௌத் வரை வேற எந்த திருமணம் முடிக்கல. சகோதரர்களே, அவ்வளவு இறக்கம் வச்சிருந்தான், அவ்வளவு அன்பு வச்சிருந்தான், அவ்வளவு பொறுத்திருந்தா ஹதீஜா ரலியல்லாஹு. இரண்டாவது, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி, நான் மௌத் ஆயிட்டா, நீங்களே கபருக்குள் இறங்கி உங்க கையாலேயே நரகம் செஞ்சிருக்கு, வேற யாரே இறக்கிறாங்க? சரி கதீஜா. மூணாவது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றத பாருங்க தாய்மார்களே. கதீஜா நாய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், கபரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், நீங்க சொல்லி இருக்கிறீங்க கபரு மகா மோசமான பயங்கரமான இடம், மாராய்த்து மன்பரன் கத், நான் நரகத்தை பார்த்தேன், எல்லாத்தை பார்த்தேன், நான் கபரை போல பயங்கரமான இடத்தை பார்க்கல. நாங்க ரசூலுல்லாஹ் பாருங்க, எவ்வளவு கபராளிகள் இருக்கிறாங்க பக்கத்தில். ஒரு நாளைக்கு நாங்களும் போகணும் சகோதரர்களே, என் உமா உம்மட உமா வாப்பா 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 கபூர்ல நாங்கள் ஒரு நாளைக்கு அங்க போக வேண்டியதா இருக்கிறோம். அது சொர்க்கத்தின் பூஞ்சு வழியா நரகத்தின் படுகொலியா தெரியாது. கபரை பற்றி பயன்படாத நபியும் இல்ல, சாவியும் இல்ல, வழியும் இல்ல, மூமினும் இல்ல, எல்லாம் பயந்தாங்க கபரை. அதற்கு உஸ்மான் பயப்படுறாங்க, அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா பயப்படுறாங்க. நம்மளுக்கு பயம் வருதா சொல்லு? எவ்வளவு கபராளி இருக்கிறா பாருங்க, எவ்வளவு கபராள் இருக்கிறா, எத்தனை கபரை பாக்குறோம். ஈமான் வர வரதான் அந்த பயம் வரும். ஈமான் குறைய 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 எல்லா பயமும் இல்லா போயிட்டு, அல்லாத பயமும் இல்லா போயிட்டு, வார்த்தைகளும் முஷ்ரிக்கான வார்த்தைகள், எல்லா அமல் செஞ்சு சொருக்கம் போனா நரகத்துக்கு ஆள் வேணுமே, எப்படி வார்த்தை சொல்லுது சொல்லுது, என்ன கிடைச்சிச்சு? இந்த வயசுல என்ஜாய் பண்ணாம எப்ப பண்றது? இது பாவம் அதிகமாயிருச்சுன்னு அடையாளம். அலி ரலியல்லாஹு தஆலா தஹஜ்ஜத்துடைய நேரம் பாம்பு கொத்தினா ஒரு மனிதன் எப்படி முணங்குவானோ அதே மாதிரி, ஆஹின் ஆஹ் மின் கில்லத்தி ஸாத் வ ஸௌதி ஸஃபர் வ ரஹ்ஷத்தி தரீக், எனக்கு வந்த கை சேதமே, என்கிட்ட இருக்கிற நன்மைகள் கொஞ்சமே, எனக்கு மௌத்து வந்துருச்சே, போற பிரயாணம் தூரமே, நான் கபருக்கு போக இருக்கே, என்கிட்ட என்ன இருக்கு கொண்டு போக? அலி ரலியல்லாஹு சொல்றான், ஹைபர் கோட்டையின் சிங்கம் அல்லாஹ் அக்பர், அவங்க சொல்றாங்க என்கிட்ட எந்த அமலும் இல்லைன்னு. தாய்மார்களே சோதரிகளே, நம்மகிட்ட இருக்கிற நகையோ, நம்மகிட்ட இருக்கிற பட்டு சேலைகளோ, நம்மகிட்ட இருக்கிற வாகனங்கள், நம்மகிட்ட இருக்கிற எதுவுமே கபருக்கு வராது. மௌத்தாயிட்டா கலட்டிடுவாங்க எல்லாம், ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். எப்படி நாங்க உலகத்துல வரும் பொழுது ஆளை இல்லாமல் வந்தோமோ, தாயோ பக்கத்துல சகோதரியோ நம்மள ஒரு துணியால சுத்திதான் பிறந்த உடனே, அதே மாதிரி மௌத்தா போன உடனேயும் இருக்கிறதெல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்துறாங்க, வரக்கலையும் சுத்துறாங்க, போக்கலையும் சுத்துறாங்க. அல்லாஹு அக்பர், இடையில எல்லாம் அல்லாஹ் தந்தா, அதை எடுத்துட்டு போயிடணும், யாரும் கொண்டு போயில, இடையில அல்லாஹ் தந்தா எல்லாத்தையும், பேரு புகழ் அந்தஸ்து வீடு காரி பங்களா இரவலாக தற்காலிகமா அல்லாஹ் தந்தா. சோல்ல இது கபருக்கு வராது,
ஆகையா தாய்மார்களே, கபரை பயந்து கொள்ளுங்க, ஆகரத்தை பயந்து கொள்ளுங்க. விரும்பியோ விரும்பாமலையோ ஒரு நாள் வரும், கண்ணை பொத்திருவோம், இருக்கதெல்லாம் கலட்டி ஒரு துணியால சுத்தி தட்டத்தடைய கபரில் வச்சுட்டு வந்துருவாங்க. அமல் மாத்திரம் வரும், அமல் மாத்திரம் வரும். நம்ம வயல உட்கார்ந்துருக்கவே இந்த அமல் கபரில் வரும். சுபஹானல்லாஹ், இந்த அமல் கபருக்கு வரும். சந்தோஷப்படுவோம் நானும் நீங்களும் எல்லாம். அல்லாஹ் இப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்ய சந்தர்ப்பம் தருவானா? கபருக்கு போற சந்தோஷம் வரும், அமல்கள் வரும், அப்படி வரும். மேலான தாய்மாலை சோழர்களே, கபூரை நினைச்சா பயமா இருக்குது, எனக்கு துவா செய்யுங்க, கபூருடைய வேதனை எனக்கு இருக்கக்கூடாது என்று கதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, நபியுடைய மடியிலே வஃபாத் ஆனாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சோலை ரசூலுல்லாஹ் அழுதாங்க, அழுதாங்க, எந்த அளவு அழுதாங்கண்டா, கிதாபுல் எழுதுறாங்க, அவங்க மௌத்தா போன அந்த வருஷத்துக்கு ஆமுல் ஹுசுன், கவலைக்குரிய ஆண்டு என்று அரபிகள் சஹாபிகள் பேர் வச்சுட்டாங்க. அந்த அளவு அழுதாங்க, அவ்வளவு உதவியா இருந்தாங்க. குளிப்பாட்டி கபர் செஞ்சு அந்த நேரம் ஜனாசா தொழில் கடமையா இருக்கல, அதனால மற்ற எல்லா ஏற்பாடும் செய்து ஜன்னத்தே முஹல்லா மக்கள் இருக்கிற ஆலப்பை ஒரு சிறந்த கபருஸ்தான், அதுல போய் கபரை தோண்டி உள்ளே ரசூலுல்லா இறங்கி தன்னுடைய முபாரக்கான கையாலே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை வைக்கிறாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை வைத்து நமக்கெல்லாம் தெரியும், கபருக்குள்ள வைத்து மையச்ச நாடிகட்டை அவிழ்த்து அப்படியே கிபிலாயின் பக்கம் முகத்தை திருப்புவாங்க. திருப்புற நேரம் கபரில் இருக்கிற மண்ணுகள் இந்த பக்கம் படும். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய முகத்தை திருப்புற நேரம் முகம் நேராகுது, திரும்ப திருப்புறாங்க ரசூலுல்லாஹ், திரும்ப நேராகுது, திரும்ப திருப்புறாங்க, திரும்ப நேராகிறது. மேலான தாய்மாரே சகோதரிகளே, ஒரு அசரீது சத்தம் கேட்குது, யா ரசூலுல்லாஹ், ஹதீஜாவுடைய முகத்தை கிபிலாயின் பக்கம் திருப்புற நேரம் சில மண்ணு துளிகள் அவருடைய முகத்தில் படுது, அந்த துளிகளை கூட நாங்கள் படவிட மாட்டோம். கியாமத் வரை ஹதீஜாட முகத்தை கிபிலாயின் பக்கம் திருப்பி வைப்பது நம்முடைய பொறுப்பு. நாயகன் விட்டுருங்க, கிபிலாயின் பக்கம் முகத்தை திருப்பிற நேரம் படுற சில மண்ணு துளிகளை படவிடாத அல்லாஹ். ஹதீஜாட கபரு ஹதீஜா இல்லாம நெருக்குமா? கபரு நெருக்குமா? கபருல தேரே பாம்போ வருமா? கண் கொண்டு காணும் வீரம் தூரம் விசாலமாயிரும், சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாகும். அல்லாஹ் அக்பர். தாய்மார்களே, புத்திசாலித்தனமான தாய், புத்திசாலித்தனமான பெண், மறக்க வேண்டியதல்ல. உங்க பிள்ளைகளுக்கும் ஹதீஜான பேர் வைங்க, அருமையான பேர். மக்காவுடைய வெற்றி கிடைச்சிச்சு. ரசூலா சொல்றாங்க, ஹதீஜா இருந்தா நல்லா இருக்குவே, ஹதீஜா இருந்தா இந்த வெற்றியை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். அவன் உயிரோடு இருக்கனே எந்த வெற்றியும் கிடைக்கலையே, பத்ருடைய வெற்றி கிடைச்சிருச்சு. ஹதீஜா இருந்தா நல்லா இருக்குமே, எவ்வளவு அன்பு இருந்திருக்கும் உள்ளத்தில். சுபஹானல்லாஹ். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான். நம்ம ரெண்டு தடவை பிறப்பு இல்லை, ரெண்டு தடவை இறப்பு கிடையாது. ஒரு பிறப்பு ஒரு இறப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை தான் வாழ்கம், ஒரு தடவை தான் வயோதிபம், ஒரு தடவை தான் திருப்பராயம், எல்லாம் ஒரு தடவை தான். அந்த ஒரு தடவையிலே நம்ம நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? படைச்சு அல்லாஹ் சந்தோஷப்படும். நாங்க வாழ வந்தவங்க இல்லை, ஒரு வாழ்க்கையை தயார் செய்ய வந்திருக்கிறோம். சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவ முற்படுத்தினேன். நான் அல்லாத அடிமை, எனக்கு எல்லாம் தந்தது அல்லாஹ், நான் ஒண்ணும் இல்லாம வந்தேன் இல்லையா. உடல் உறுப்புகளை தந்தது அல்லாஹ், பாதுகாத்தது அல்லாஹ், வளர்க்கிறது அல்லாஹ், எனக்கு கணவனை தந்தது, எனக்கு மனைவியை தந்தது, பிள்ளைகளை தந்தது, தாயை தந்தது, முஸ்லீமாக பிறக்க வைத்தது எல்லாம் அல்லாஹ்வா. அதனால எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவ முற்படுத்தினேன். உள்ளத்தில் அல்லாவை கொண்டிருந்து வாலிபர்களும் தான், வாலிப பெண்களும் தான். உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, உலகம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. நீங்க பாவத்தை தேடி போக தேவையில்லை, பாவம் உங்களை தேடி வரும். நினைச்சா இல்லையா, இப்ப நம்ம உடம்புல ஜுப்பா இருக்கு, ஊத்தைய தேடி போனோமா? ஊத்த தேடி வந்திருக்கு பாருங்க, காலில் தான் போட்டோம், எப்படி இருக்கு? நான் விரும்பல இந்த அழுத்து படை, அது படுதே. என் வீட்டுக்குள்ள தூசி வர நான் விருப்பம் இல்லை, தூசி வருதே. அதே மாதிரி பாவம் செய்ய நான் விருப்பம் இல்லை, பாவம் தேடி வருது. பாவத்துக்கு தஸ்தீர் பண்றாங்க, நாங்க சிங்க பரம்பரை. நீங்க என்ன பரம்பரை? சாராயம் குடிச்சா சிங்கமாயிருவான், ஆனா சிங்கமாய் போய் அசிங்கமா வெளியே வருவான், அது வேற விஷயம். யார சொன்னாலும் சாராயம் ஹராம், பியர் ஹலாலாம். யாரு சொல்றதோ தெரியல, பியர் குடிச்சா நல்ல கஸ்ட் வருமா? அது தேவையாது.
ஹஜ்ஜிக்கு போனா ஒரு பொடியன் வந்தான். ஹஜ்ரத், ஒரு முக்கியமான கேள்வி. பொடியன்மார் கேட்டா நல்லதா இருக்கும். சமீபத்தில் ஒரு பொடியன் கேட்டான், ஹஜ்ரத் உம்மா வந்து வாப்பட பேரை சொல்லுமா? உம்மா வந்து வாப்பட பேரை, உம்மட பேர் பாத்திமாடுவீங்களே, வாப்பட பேர் அழிவீங்களே, அழிவு கூப்பிடலுமா? நான் தம்பி, உம்மா வந்து வாப்பட பேரை சொல்ல மரியாதை இல்லை தானே, இல்லையா? சும்மா தெரியும் வாப்பட பேரை சொல்லி கூப்பிட்டா மரியாதை இல்லையே, அதனால சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். அவன் சொல்லக்கூடாது தானே, அவன் சொல்லக்கூடாது வச்சுக்கோ, இப்ப என்ன பிரச்சனை? அப்ப ஹசரத் ஆயிஷா ரதியல்லாஹு எப்படி கலிமா சொல்லியிருப்பாங்க? ஆயிஷானா எப்படி கலிமா சொல்லியிருப்பாங்க? ஏன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல், முஹம்மது மாப்பிள பேராமே போச்சுடா நினைச்சேன். வரக்கோலே நினைச்ச வில்லங்கமா ஏதாவது கேட்பான், அதை மாதிரியே கேட்டான். ஆயிஷானா எப்படி கலிமா சொல்லியிருப்பாங்க? மாப்பிள பேர் சொல்லக்கூடாது. நான் சொன்ன ஆயிஷானா இப்படி சொல்லியிருப்பாங்க, எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் ஏண்ட மாப்பிள ரசூலான்னு சொல்லியிருப்பாங்க. போதுமா அவருக்கு? இப்ப ரொம்ப பிரச்சனை இதுதான். இப்ப சுபஹானம், ஒரு பொடி வந்து கேட்டான், ஹசரத் அல்லாஹ் எவ்வளவு பாடம் தூக்குவான், அல்லாஹ் எவ்வளவு பாடம் தூக்குவாள், அது அல்லாட தான் கேட்கணும். தெரியா தம்பி, அங்க போய் சொன்னானா முபாரக் ஆபீஸ் ஒரு கேள்வி கேட்டேன், பதில் தெரியாம திணறாரா? அது ஓட ஈமான் திணறதுடா. ஏட்டாவது கேடா, பதில் தெரியாம திணறானா? சுபஹானல். அம்மா கேட்டான், அதுல மக்காவுக்கு ஹஜ்ஜுக்கு வந்த ஒரு பையன் மக்கா பியர் குடிக்கலுமா? மக்கா பியரா? அதெல்லாம் மக்கா பியர் மதியா தாராயம் பார்த்தா மக்கால பியர் விற்கிறாங்களா? அதாவது சிவப்பு டின்னு பே ஏ ரேல் எழுதிருக்கீங்க அரபுல, இவன் பார்த்தா விற்கிறது மக்கால எழுதிருக்க அரபுல, பிஸ்மில்லாடு குடிச்சா சரிதானே? நான் சொன்னேன் தம்பி, மக்கால பிறந்தாலும் பண்டி பண்டி தான், மதீனா பிறந்தா நாய் நாய் தானே, இல்லையா? ஹஜ்ஜுக்கு போய் நாய் குட்டி கொண்டோம், நாய் கேட்டாத மக்கா நாய் சொல்லுவாங்களா? அது எங்க போதா நாய் நாய் தான். அதான் நீ எங்க போனாலும் உங்களை நீங்க பாதுகாத்துக்கணுமா? ஈமான் தேவை, தக்வா தேவை, உள்ளத்தால வாழுங்க, தலையால வாழாங்க, தலையால வாழ்ந்தா எல்லாம் சரி காணலாம், சாராயத்துக்கும் சரி காணலாம், பியருக்கும் சரி காணலாம், ஹராத்துக்கும் சரி காணலாம், வட்டிக்கும் சரி காணலாம், உள்ளத்தால வாழ்வு, உள்ளத்தால வாழுங்க. சாரிகள் உள்ளத்தால வாழ்றதுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பயிற்சி கொடுத்தான். உள்ளத்தால வாழும் பொழுதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ், ஈமான், மௌத், ஆகிரம் இவையெல்லாம் தலையில படும். அப்படி இல்லைன்னா படாது. ஏதோ உலமாக்கள் வேலாய்த்தான், பொய் சொல்லாத, கலப்படம் செய்யாத, ஹராத்த செய்யாத, சினிமா பார்க்காத, பாட்டு கேட்காத, விபச்சாரம் செய்யாத, அவங்க வேலாய்தான் அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நாங்க செஞ்சுட்டு இருப்போம். இப்படி தலையால வாழ்றவனுக்கு போடுவான் சைத்தான், ஆனா கல்பால வாழ்ந்தா சொல்றது சரிதானே? சொல்றது சரிதானே? ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை தானே? அப்படியா இல்லையா? சாதாரணமா உதாரணம் சொல்றேன்டா, ஒரு மீன் அப்படியே போய் கொண்டிருக்கிற நேரம் சின்ன சின்ன மீன் எல்லாம் புள்ளங்கள்லாம் பின்னால போகுதான், உமா திரும்பி பார்த்து பார்த்து போனாங்களாம். அப்ப சின்ன மீன் எல்லாம் கேட்டு, உமா இன்னைக்கு என்ன வளமைக்கு மாத்திரமா பார்த்து பார்த்து போறீங்க? ஒரு நான் விஷயம் சொன்னா கேப்பீங்களா? தாய் கேட்குதான் பிள்ளைங்கிட்ட, உடனே பிள்ளைகள் சொல்லிச்சா, உமா நீங்க சொல்லுங்க உமா, நாங்க உடனே கேட்போம். உடனே அந்த பிள்ளைகிட்ட தாய் சொல்லிச்சா, நீங்க போற நேரம் சாப்பாடு மாதிரி ஒன்று தொங்கும், அதுல வாய வச்சிடாது, அது உனக்கு சாப்பாடு இல்லை, உனக்கு இறை அல்லது சிறை, அதுல வாய் வச்சுட்டா ருசியா இருக்கும், அது இன்னும் கீழே வந்தா நீ நல்லா சாப்பிடும், வாய் இருவிடும், நீ மாட்டிக்கிடுவ, திரும்ப நீ மேலே இழுப்படுவ, மேலே இழுப்பட்டா தண்ணிக்கு வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்கு, பிரம்மாண்டமான வானம், சூரியன், சந்திரன் இப்படி எல்லாம் இருக்கு. ஓண்ட வாய் ஒரு நூல்ல கட்டப்பட்டிருக்கும், அந்த நூல ஒரு கம்புல கட்டப்பட்டிருக்கும், அந்த கம்ப ஒரு கை பிடிச்சிருக்கும், அந்த கைக்கு ஒரு உடம்பு இருக்கும், அந்த உடம்புக்கு ஒரு வாய், அந்த வாயில் 32 பல் இருக்கு, ஈடு இழிச்சாலும் வை, நீ அப்பவே செத்துருவே. தயவு செஞ்சு முன்னால போன சாப்பாடு தான் வாயை வச்சிடாது. மீன் எல்லாம் சொல்லிச்சா, உமா நீங்க இன்னும் ஒட்டகம் காலத்துல இருக்கிறீங்கப்பா, இது கம்ப்யூட்டர் காலம், இது மீனா வாளா கம்பா நூலா வாயா பல்லா என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப அவன் தாய் சொல்லுது கேளு, பேரான சட்டி ரெண்டு கால போட்டு வீடு ரெண்டு கொண்டு போவான், அதுல கூட ஜன கதவெல்லாம் இருக்கும், அங்க ஒரு உருவம் இருக்கும், இவ்வளவு பெரிய முடி, இதை விட பயங்கரமா இருக்கும், ஈனு இழிச்சு வச்சுக்கோ, நீ அப்பவே ஒரு வாதி ஆயிருவ. பிறகு உன்னை கொண்டு போய் துண்டு துண்டா வெட்டி பொச்சுக்கா மசாலா போட்டு எண்ணெயில போட்டு பொறிச்சு உன்னை திண்டு உன்னோட எலும்பு அதை கூட நீ சமாட்டாங்க, மியாவும் மியாவும் இருக்கும், பௌபவும் இருக்கும், ஏறாவது கொண்டு போட்டு உன் எலும்பு மியாது. நான் சொல்றத கேளு, பிள்ளைகள் சொல்லிச்சா, உமா நீங்க இதை கம்ப்யூட்டர் காலத்துக்கு வரல, ஒட்டையன் காலத்துல இருக்கிறீங்க, அது அந்த காலத்துக்கு சரி, இந்த காலத்துல அப்படி எல்லாம் இல்லை. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் பாதுகாக்கணும்,
அந்த புள்ள மீன் வருது, மீன் வர்ற நேரம் அப்படியே சாப்பாடு அப்படி இருக்குது. மற்ற மீன் சொல்லிச்சாரு, உமா சொன்ன சாமா, உமா சொன்னாலே வாய் வைக்க வர, அதுதான் திண்டு பாப்போம், திண்டு பாப்போம். பியர் குடிக்காதான் ஒரு தடவை தான், கண்ணை தந்ததல்ல, ஆசையை தந்ததல்ல, படத்தை தந்ததல்ல, மைக்கார் மைப்பற்றல் இல்லை, அல்லா தந்தா. நம்முடைய நாடு நாமல்ல அல்லா இயக்கிறான், நமக்கு தூக்கத்தை தருவோம் அல்ல, எழுப்பாற்றுவோம் அல்ல, சாப்பாடை செதுப்பாட வைக்கிறது அல்ல, மரமாக ஜலமாக வெளியாக்குறது அல்ல, நம்ம நூல் கட்டி பொம்மை அல்லாட கையில எல்லாம் இருக்கு. நாங்க அல்லாக்கு அடிமை ஆகிருங்க, நான் பணத்துக்கு அடிமை இல்லை, நான் ஆசைக்கு அடிமை இல்லை, நான் இளவருக்கு அடிமை இல்லை, நகர் நட்டு இருக்கட்டும், இங்கே காணி பூமி இருக்கட்டும், நான் எதற்கும் அடிமை இல்லை. நான் யார் அடிமை சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அல்லாட அடிமை. நான் அல்லாட அடிமை, யாரும் விலை கொடுத்து வாங்கல, என்னை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒருவன் இருந்தால் அது அல்லாஹ் மாத்திரம் தான், அல்லாஹ் மாத்திரம் தான், எனக்கு எல்லாம் அல்லாஹ் தான். கடலை படைச்சா மீனை படைச்சா நான் சாப்பிடுறேன், அல்லாஹ் வளர்க்கிறான், அல்லாஹ் அரிசி மரக்கறி உலகத்தில் எல்லா அமைப்பும் படைச்சவன் அல்லாஹ்ப்பா, நான் அதை அதை அனுபவிக்கிறவன் நான், எப்படி நன்றி கட்டணமா வாழலாம். மேலான தாய்மாலை சோழலே மீன் வாய வச்சுச்சு, ருசியா இருந்துச்சு, அந்த மீன் சொல்லிச்சா நல்ல நேரம் உம்மட பேச்ச கேட்கல, கேட்டிருந்தா இப்படி சுயாக சாப்பாடு கிடைச்சிருக்குமா? அல்லாஹு மாட்டிக்கிருச்சு வாய், மீனை பிடிக்கிற சும்மா விடுவானா, இழுத்தா மேல மேல இழுத்தோட மீன் பார்க்கறது சுபானல்லாஹ். உம்மா சொன்ன வாட தெரியுது, தெரியவா இல்லையா? செத்த மீனை கண்டிருக்கீங்களா? யாரும் தலையை ஆட்ட மாட்டீங்களா? பயான் செய்யல, பயான் செய்யற என்ன முஃப்தி, பெரிய பெரிய முஃப்திமா இருக்க, நாங்க சாதாரண முசாக்கரா தான், நீங்க ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும், நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா. செத்த மீனை கண்டிருக்கீங்களா? அது கண்ணை திறந்துருக்குமா மூடி இருக்குமா? திறந்து கொஞ்சம் திறந்துருக்குமா? நல்லா திறந்துருக்குமா? நல்லா திறந்துருக்கும், நல்லா திறந்து பாருமா. நீங்க சொன்ன வாழை தெரியுதுமா? நீங்க சொன்ன பூமி, நீங்க சொன்ன நூல், நீங்க சொன்ன கம்பு, மனுஷனை பார்த்தா மீனை கிடைச்சா அழுவானா? கிடைச்சிருச்சு மச்சாண்டுவா. இப்போ காப்பாத்துங்க உமா, காப்பாத்துங்க, நீங்க சொன்ன எல்லாம் பார்த்துட்டேனே, காப்பாத்துங்க, மீன் கத்துது. ஆனா தாய் கேளா தண்ணிக்கு வெளியே போய் புள்ளைய காப்பாத்தே, சொல்லல நோம்பு இல்ல, ஹராம் ஹலால் இல்ல, அல்லாத கட்டளைய பேரல்ல பாதுகாக்கல்ல, மைக்கார் மைப்பற்ற, என்னடா சொருக்கம், என்னடா நரகம், யாரு பார்த்தா? நீ பாத்தியா? நீ கவனித்து போனியா? நீ முக்கிற கண்டியா? மௌத்தா போனவன் யாராவது உசோட வந்து சொல்லட்டு நம்புறேன், இதெல்லாம் சொன்ன வார்த்தைகள் மௌதுபில்லா. நீ முக்கிற கண்டியா? இஸ்ரேல் கண்டியா? என்ன சொருக்கம், என்ன ரகம்! அல்லாஹு அக்பர். அப்படி வாழ்ந்தாரு. இப்ப சக்கராத்துடைய நேரம் வந்துருச்சு. வக்கீல பண்றோம், அல்லாஹ் சொல்ற கூப்பிடு, மந்திரிக்கிறவரை கூப்பிடு, பெருத்தரும் சூரியக்காரன கூப்பிடு, உலகத்தில் பெரிய பெரிய அறிவாளிகளை கூப்பிடு. ஓண்ட உடம்புல உயிர் எடுக்க போறேன், வக்கீல மன்றம் முதன் அண்ணகுள் பிறோம், ஓண்ட உசுறு போற நீ பாப்ப, ஒழுத்தப்பத்தி சாப்பு பிஸ்தா, இந்த கரண்டைக்கால் மத்த கரண்டைக்கால் தின்னும், நம்ம பார்வைக்கு அது இளங்காது. இலா ரப்பிக்க யௌமதில் மசாக், இழுப்படும், உயிர் இழுப்படும். அப்ப பாப்பா பாப்பா, சொர்க்கத்தையும் பார்ப்பான், நரகத்தையும் பார்ப்பான். சகோதரர்களே, தாய்மார்களே, எவையெல்லாம் நாங்கள் ஈமான் கொண்டோமோ அவையெல்லாம் காட்டாமல் அல்லாஹ் எங்களை மௌத்தாக்க மாட்டான். நம்ம உயிருக்கு நம்பி இருக்கோம் இல்லையா? உயிரை காட்டுவான். சொர்க்கத்தை நம்பி இருக்கோம் இல்லையா? சொர்க்கத்தை காட்டுவான். நரகத்தை நம்பி இருக்கோம் இல்லையா? நரகத்தை காட்டுவான். இஸ்ராயல் மலாய்க்கமான நம்பி இருக்கோம் இல்லையா? காட்டுவான். அல்லாஹ் காட்டால் ஒன்று ஒன்று அல்லாஹ் வைத்தான், அதையும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் காட்டுவான். அல்லாஹ் பார்க்கிற பாக்கிய நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானா? கடைசி அல்லாஹ் சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். சஹாபிகள் கேட்டாங்க, யாருக்கு அல்லாஹ் பாப்பமா? நீங்க 14 சந்திரனை பார்க்கறது சிரமமா இல்லையே? அதே மாதிரி அல்லாஹை அல்லாஹ் காட்டுவா, நம்ம எல்லாம் பார்ப்போம். சும்மா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற கதை இல்லே, பூச்சாண்டி இல்லே, பயன் காட்டுறதுக்கு அல்லாஹ் கடவுள் இல்லே, பயன் காட்டுறதுக்கு கபூர்கள் ஒன்று இல்லே, நிச்சயமா இல்லையே, எல்லாம் இருக்கு, அல்லாஹ் காட்டுவான். இப்ப சொல்லுவான்,
போற இடம் தெரியுது, நரகம் தெரியுது, மீன் சொல்லுது இல்லையா, அபு சர்ணா பாதுகாத்து நல்லடக்கம் செய்யுங்க, மையத்து சக்கராத்திரத்தில் பாருங்க, பேச முடியுதா, சொல்ல முடியுதா, என்ன நடக்குது, என்ன பேச்சு பேசிருப்பாங்க, நாக்கால பேசுங்களே, பேசுங்க ரெண்டு வார்த்தை, முடியாது முடியாது. அல்லாஹ், ஆடுதான் சத்தம் வருது, அல்லாஹ் எத்தனை மையத்தை பார்த்து. இதான சோதரி தாய்மாலை சோதரிகளே, பிறகு அந்த மீன் சொன்ன மாதிரி வீட்டை கொண்டு போனா வீடு ஒன்று இருக்கு, சொர்க்கம் ஒன்று இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குது. ஆகையால் மேலான தாய்மார்கள் சகோதரிகளே, ஹதரத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எதையுமே சொல்லாமல் விட்டுவிடல, எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆகையால் தாய்மார்களே, ஈமான் அல்லாஹு தான் எல்லாதான் செய்யறான். அவன் கையில ஹயாத், அவன் கையில மவுத், அவன் கையில லாபம், அவன் கையில நஷ்டம், அவன் கையில இன்பம், அவன் கையில துன்பம், எல்லாம் உள்ளத்துல கொண்டு வாங்க. இரண்டாவது தொழுகைய சீராக அஞ்சு நேரம், யாருக்கும் தொழுகை விட எந்த சான்ஸும் இல்லை. தொழுகைய பேணுதலா, மயக்கமா இருக்கணும், பைத்தியமா இருக்கும், மயக்கம் வந்துருச்சு, பைத்தியம் வந்துருச்சு, இந்த ரெண்டை தவிர ஆண்களுக்கு தொழுகை விட வேற எந்த சந்தர்ப்பமும் இல்லை. அதே மாதிரி பெண்களே, மயக்கம் பைத்தியம், அதுபோல உங்களுக்கு உண்டான சில நாட்கள், அந்த நாட்களை தவிர தொழுகையை விட வேற எந்த காரணம் உங்களுக்கு இல்லை. தொழுகை விட்டுறாய், சொத்த காரியம் தற்சரியம். அதே மாதிரி சொல்லி அன்பாக, அஹ்லாக்கா, நல்ல குணமாக குணமாக நடந்து கொள்ளுங்க, குர்ஆன் அதிகமா ஓதுங்க, தஸ்பீஹாத் அதிகமா செய்யுங்க, அல்லாஹுக்காக எல்லாத்தையும் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயங்களை பேசினமோ கேட்டமோ அதை மௌத்து வரைக்கும் அமல் செய்வதற்கெல்லாம் நசீபாக்குவானாக. ரப்பி ரஹ்மானி யா அல்லாஹ், சங்கியானே ஜுமானே, கஃபாரே சத்தாரே ஜப்பாரே யா அல்லாஹ், யாலா நீ வான பூமியை சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல படைப்புக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல சக்திக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல புகழுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், நல்ல பலஹீனமான அடியார்கள் யா அல்லாஹ், பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்க எல்லாத்துல சகல விதமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எந்த பாவம் உனக்கு மறைந்ததல்ல யா அல்லாஹ், எந்த பாவத்தை நீ கேள்விப்படலை யா அல்லாஹ், நாங்க செஞ்ச பாவத்தை கண்ணால நீ கண்டிருக்கிற யா அல்லாஹ், எங்க எல்லாத்துல பாவங்களை மன்னிச்சிரு மறைச்சிரு யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானி யா அல்லாஹ், எங்கட தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், ஏழா பத்து மாதம் சுமந்து பெற்று வளர்த்தாளாக்கி தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டியா அல்லா, திரு பிராயத்தில் இரத்தத்தை பாலாக்கி தந்தாங்க, நோய் என்றால் தாங்க மாட்டாங்க, பசி என்றால் தாங்க மாட்டா, அந்த தாய் தந்தை இன்னைக்கு தன்னந்தனிய கபுரையா அல்லா, எல்லா தாய் தந்தை கபுர சொர்க்கத்தையும் பூஞ்சுரையாக்கிறியா அல்லா, எந்த தாய் தந்த கபரை நரகத்தை படுகொலையாக்கிறாரு அல்லா, யாரா உயிரோடு இருக்கிற தாய் தந்தைக்கு இரக்கம் காட்டியா அல்லா, பாசம் காட்டியா அல்லா, இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லா, ரப்பி ரஹ்மானி யா அல்லா, சகோதர சகோதரி பாவல மன்னிச்சிரியா அல்லா, எத்தனையோ சகோதரிகள் திருமணமாகாம இருக்கிறாங்க அல்லா, தகுந்த ஜோடிகளை கொடுத்து வாழ்க்கையில் மந்திரத்தை உண்டாக்கிறியா அல்லா, யாரா வாழ்வுகளுக்கு ஹலாலா தொழில கொடுத்து பாதுகாத்திரியாங்களை வழிகாட்டக்கூடியோடு
மனிதன் ரீதியில தவறுகள் செஞ்சிருப்பாங்க, அவங்களை தண்டிக்க எந்த லாபம் வந்துடாது, அவங்களை மன்னிச்சவங்க எந்த நஷ்டம் வந்துடாது. இந்த மஜ்மால ஒரு நல்லவர் இருக்க மாட்டாளா, ஒரு நல்ல பெண்மணி இருக்க மாட்டாளா, அந்த பெண்ணுடைய நல்லவருடைய பறக்கத்தால், இந்த மஜ்மாவுடைய பறக்கத்தால், இந்த மஸ்தூரிய பறக்கத்தால், இங்க அவருக்கு சின்ன பிள்ளைகளை பறக்கத்தால், யாழ்லா இந்த கபடார்கள் அனைவரோட கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியாள்லா, கண் கொண்டு காலம் கூட விசாரமாக்கிறியாள்லா, சொர்க்கத்துடைய கனவுகளை திறந்திரியாள்லாத்தோடைய பராமரிக்கோயா, நாங்கள் ஒரு நாளைக்கு கபருக்கு போயிருவோம் யாழ்லா, அந்த நாளை சிறந்த நாளாக்கிறியாள்லா. எத்தனை நாள் மாந்தளவுக்கு கடைசி நாள் இருக்கு யாழ்லா, எங்க எல்லாத்துல கடைசி நாளை மதியனால தந்திரியாள்லா, நபிக்கு பக்கத்துல தாயாள்லா, எத்தனை பேச்சு பேசினாலும் கடைசி வார்த்தைகள் இருக்கு யாழ்லா, எங்க எல்லாத்துல கடைசி வார்த்தை முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோட மௌத்தாக்கியாள்லா, கலிமா இல்லாத மௌத்த தந்திராவே, கேவலமான மௌத்த தந்திராவே, திடீர் மௌத்த தந்திராவே, வாலிபத்தில மௌத்தாக்கிறாரே, நெருப்பை கரகரிச்சு மௌத்தாக்கிறாரே, தண்ணீர்ல மூழ்கி மௌத்தாக்கிறாரே. யாழ்லா நாங்கள் தெலுங்கு காட்சி உனக்கு விருப்பமா, தெலுங்கையில மௌத்த தாயாள்லா, சுஜூல் செய்யற காட்சி உனக்கு விருப்பமா, சுஜூதில மௌத்த தாயாள்லா, தவாப் செய்யற காட்சி உனக்கு விருப்பமா, தவாப்புல மௌத்த தா, குரான காட்சி உனக்கு விருப்பமா, குரான்ல மௌத்த தா, சாயத்துல மௌத்த தந்திராரே, இசை கேட்டுக் கொண்டு சாராயம் குடிச்சு கொண்டு படம் பார்த்து கொண்டு ஆராத்திலே யாழ்லா மௌத்த தந்துறாரு யாழ்லா. ஒரு தடவை தான் மௌத்து வரும் யாழ்லா, அதுல தோத்துட்டா எங்களை போல கை செய்திகள் யாரும் இல்லை யாழ்லா.
நல்ல மூத்த தாயா அல்லா, நல்ல மூத்த தாயா அல்லா. எத்தனை இடத்துல வாழ்ந்தாலும் கடைசி கபர் இருக்கு யா அல்லா, நாங்க எல்லாம் கபருக்கு போகிறோம் யா அல்லா, எங்க எல்லாத்துல கபரு ஜன்னத்தில் பத்தியில தாயா அல்லா, நதிக்கு பக்கத்துல தாயா அல்லா. நீ தந்தா தடுக்க யாரும் இல்லை, நீ தடுத்தா கொடுக்க யாரும் இல்லை யா அல்லா. இந்த துவாவை நீ ஏத்துக்கிட்டா அவரை செல்ல நபி அன்பு நபி சொல்லு சந்தோஷப்படுவாங்க யா அல்லா. இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை எதிரி செய்தான் யா அல்லா, அவன் கவலைப்படுவான் யா அல்லா. ரபி ரஹ்மான் யா அல்லா, இந்த துவாவை நீ ஏற்றுக்கொண்டால் யா அல்லா உன் அடிமைகளாக நாங்கள் தப்பிச்சுக்கிடுவோம் யா அல்லா. இந்த துவாவை நீ ஏற்காவிட்டால் உன்னை செல்ல நபி கவலைப்படுவாங்க, உன்னை எதிரி செய்தால் சந்தோஷப்படுவான், உன் அடிமைகளாக நாங்கள் நாசம் ஆயிடுவோம் யா அல்லா. யா அல்லா, இந்த துவாவை கபூல் செய்யா அல்லா, இந்த மசிதியை கபூல் செய்யலாம், இந்த நிர்வாகிகளை கபூல் செய்யலாம், உலமாக்களை கபூல் செய்யலாம், இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த அனைவரும் கபூல் செய்யலாம், அனைவரும் ஒற்றுமையாக வாழவையாம். நாம் இந்த மசிதியில் எப்படி ஒன்று செய்யலோமோ அதே போல நாளை கியாமத்து நாள் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துவதற்காக இந்த துவாவை உனது தனிப்பெரும் கிருபை நாளை கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லல்லாஹு அலா மஹம்மதின் வஆலி சய்யிதினா முஹம்மதின் வஆலி அஜ்மாயீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.